எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சாய்கனிஷ் மீடியா. இன்னைக்கு அயனிங் மெத்தட்ல பிளவுஸ்க்கு ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அயன் பாக்ஸ், ஸ்டிக்கர், ஸ்டோன், பவுடர் பஃப், சிசர், போர்டு, அந்த டிசைன் போர்டு. இப்போ இந்த ஸ்டோனை இப்படி மேலே போட்டுட்டு பவுடர் பஃப் வச்சு இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம்னா அதில் போய் செட் ஆயிடும். ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டோன் வந்து செதறாமல் இருக்கும். இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கரை அந்த ஸ்டோன்ல நம்ம ஒட்டிக்கலாம். ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டு அப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டோன் ஃபுல்லா இந்த ஸ்டிக்கர்ல ஒட்டிக்கும். இப்போ இதை இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். போர்டிலேருந்து கட் பண்ண பீஸை இப்படி பிளவுஸில் பேக் சைடில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் இருக்குது, அதை இந்த சைடு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அயன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டோன் ஃபுல்லாக பிளவுஸில் செட் ஆயிரும். இது வாஷ் பண்ணால், ஹேண்ட் வாஷ் பண்ணால் இது போகவே செய்யாது. மிஷினில் போடக்கூடாது. ஹேண்ட் வாஷ் பண்ணி மட்டும் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலவே இது நல்ல ஒர்த் இருக்கும். இப்போ நம்ம பிளவுஸை அயன் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக நம்ம பிளவுஸை நம்ம வீட்டிலே நம்ம அயனிங் மெத்தடில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மட்டும் நீங்கள் அந்த போர்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டிலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெளியே கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சார்ஜ் 1500க்கு மேலே ஆயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ, டேக் கேர்.